உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னமோ இந்த வீட்டு எஜமானி மாதிரி எப்படி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கா? எல்லாம் இங்க ஒருத்தி ஓசியில உட்காந்து சோறு தின்னுகிட்டு இருக்காளே, அவளை சொல்லணும். அவளை அடிச்சு போட்டா இவ்வளவு ஓடிடுவா. பேப்பர் கொண்டா நான் படிக்கணும். அதான் நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. ஏய், இப்ப நீ பேப்பர் படிக்கிறதா ரொம்ப முக்கியம் பாரு. குடு, யார் வீட்டு காசு யார் அனுபவிக்கிறதுன்னு தெரியல. பேப்பர் படிக்கிறாளா? பேப்பர் வா. பேப்பரை பிடிக்க கூட தெரியல, எப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன இவங்க, சா, வேணும்னே இப்படி பண்றாங்க. நான் தான் எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி எல்லா பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுக்க சொன்னேன். இந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சது தெரியுமா? அன்பரசு, இதை பார்த்துட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. கடவுளே, விதி இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அம்மா உண்மையிலேயே காணோம், எங்கே போனான்னு தெரியல. இந்த நேரத்தில் அம்மா விளம்பரம் வேற கொடுத்துட்டாங்க. இதை அன்பரசி பார்த்துட்டா கண்டிப்பாக அம்மா கிட்ட இதை பற்றி கேட்பா. கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிருமே. அப்போ இன்னைக்கு எல்லா உண்மையும் அன்பரசிக்கு தெரிய போதா? சந்திரா, நான் சொன்னது காதில் விழுந்துச்சா? இல்லைம்மா, அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டம்மா. அதைத்தான் நான் கேட்குறேன். இந்த ஃபோட்டோ எனக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? அது அன்பரசி வச்சுருந்தது தானே. அம்மாவுக்கு எப்படி கிடைச்சது? கல்யாண மண்டபத்துலப்பா. என் வீட்டு மகாலட்சுமி, என் மூத்த மருமக, நீ பாத்தியா? என் மருமகளை பாத்தியா? என்னம்மா சொல்றீங்க? இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் அன்பரசி கிட்ட கொடுத்து, இவதான் என் மூத்த மருமக, இந்த போட்டோவை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்து வச்சிருந்தேன். அவகிட்ட இருந்து தான் இப்ப வாங்கி பிரிண்டிங் பிரஸுக்கு அனுப்பி வச்சேன். சாமிஜி சொன்ன மாதிரி 30 நாள்ல நம்ம குடும்பத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்கும்னு சொன்னார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை வருஷமாக கஸ்தூரியை பற்றி எந்த தகவலும் கிடைக்காம இருந்துச்சு இல்லை. இப்போ பாத்தியா எப்படி, யார் கொண்டு வந்து மண்டபத்தில் போட்டதுன்னு தெரியலப்பா. இந்த ஃபோட்டோ என் கைக்கு வந்து கிடைச்சிருக்கு பாத்தியா. குட்டிமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? அன்பரசி சார், உன் அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாமா? அப்ப குட்டிமாவுக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சும் உண்மையை மறைச்சிருக்கா? குட்டிமாவுக்கு அனன்யா தங்கச்சின்னு தெரிஞ்சுதான் தான் ஆசைப்பட்ட விஸ்வாவை விட்டு கொடுக்க துணிஞ்சிருக்கா. அம்மா, டீ. ஆ, கொண்டு வாமா, இங்க வை. சரிங்கம்மா. வசந்தா, நாங்க அன்பரசி ஊருக்கு போறோம். வரத்துக்கு நைட் ஆகும்.
என்னமா திடீர்னு என்ன விஷயம்? இந்த வீட்டில் நடக்கிற விஷயம் தான் உனக்கு எல்லாமே தெரியுமே. அதனால இப்ப பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். அதோட அன்பரசி, அவ ஊர்ல ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நினைச்சது நடக்கும்னு சொன்னா. அதனால அந்த கோயில போய் வேண்டிக்கிட்டு அப்படியே அன்பரசியோட அம்மாவையும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். சரிங்கம்மா. அப்புறம் வசந்தா, வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க. இந்த மங்காவும் சிவகாமியும் ஒரு நேரம் இருப்பாங்க, ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. உனக்கு புரியுது இல்ல? சரிங்கம்மா. மூணு நாள் கழிச்சு நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதுக்கான பொருள்லாம் இன்னைக்கு வந்துடும். அது எல்லாத்தையும் வாங்கி வச்சிரு. சரிங்கம்மா. ம். ஐயோ, இந்த விஷயத்தை உடனே சொல்லியாகணுமே. அம்மா, என்னமா இது புது நம்பரா இருக்கு? அது இல்ல, ஃபோன் தொலைஞ்சு போச்சுமா. அன்பரசி, இனி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதமா. வழக்கம் போல நம்ம பழைய நம்பருக்கு கால் பண்ணிட்டோமே. அம்மா புது நம்பருக்கு தானே ஃபோன் பண்ண சொல்லுச்சு. புது நம்பர் எங்க இருக்கு? அம்மா இந்த நம்பரையும் ஸ்விட்ச் ஆஃப்ல வச்சிருக்க. அப்ப நேரா ஊருக்கு போறத தவிர வேற வழியே இல்ல. கடவுளே, இந்த பிரச்சனையை பெருசாக்காம நீதான் சுலபமா முடிச்சு வைக்கணும்பா. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. ஏமா, உங்க அம்மா எப்பமா வருவா? அக்கா என்னக்கா சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல. இல்ல, ஒரு வாரமா உங்க அம்மாவை வீட்டுல காணோம், அதனாலதான் கேட்டேன். ஒருவேளை உன்னை பார்க்க அங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். அம்மா ஊர்லயே இல்லையா? அப்ப எங்க போச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா அப்பா ஊருக்கு போக வேண்டாம்னு தானே சொல்லிருப்பாரு, அவரும் சொல்லலையே. இது அன்பரசியோட அம்மாவாச்சே, இவங்கள ஜானகி மேடம் விளம்பரம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. இவங்கள ஜானகி மேடம் மருமகன விளம்பரம் கொடுத்திருக்காங்கன்னா அப்போ அன்பரசி தான் சாரோட மூத்த பொண்ணா? எங்க அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. அட கடவுளே, என்ன இது? கடவுள் இப்படி ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.